ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடியோ கிங்டம் 360. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஆன்கியோ பிராண்ட் வந்திருக்கு. ஆன்கியோவில் வந்து 7.1 ஏவிசர் வந்திருக்கு. என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா ஆன்கியோ HT-R670 இந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கு. ஏவிஆரோட ஃப்ரெண்ட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து பியூர் ஆடியோன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கண்டென்ட் உள்ளே போகிறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த கண்டென்ட்டை மட்டும் தான் அது பியூராக உங்களுக்கு கொடுக்கும், மற்றபடி எதையும் உங்களுக்கு கொடுக்காது. அதான் பியூர் ஆடியோன்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபோன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் பொறுத்துக்கிறனா ஒரு ஆப்ஷன் வந்துருது. HT-R670 HT-R670 வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இங்கே ஆப்ஷன் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பேசிக்காக வந்து 7.1 யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து வேணும்னா ஆட் ஆனில் பார்க்கும்போது 9.1 யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஜோன் 2 அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன், அதாவது ஹாலில் வந்து நமக்கு வந்து ஏவிசி இருக்கும். பெட்ரூம்லேயோ இல்லை அனதர் ஹால்லேயோ வந்து அனதர் ரூம்லேயோ வந்து நமக்கு வந்து இன்னொரு ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் போட்டு ஸ்டீடியோ மூலம் அதை கேட்கலாம். அதுக்காக தான் ஜோன் 2 வந்துடுது. அதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஜோன் 2 லெவலுக்கு வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. டோன் லெவலில் போட்டிருக்கு. அதுக்கான டோனில் வந்து பேஸு அது எல்லாமே இதில் நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து மூவி டைப் மூவி, அதாவது இதில் உள்ள ஒவ்வொரு பட்டன்ஸ்க்கும் ஒவ்வொரு 4 மோடு மாறும். அது இந்த டால்பி, ப்ரோலாஜி, ப்ரோலாஜிக் 2, அதே மாதிரி வந்து ஸ்டீரியோ, மல்டி சேனல் ஸ்டீரியோ, ஃபுல் மோனோ, விஷுவல், அது மாதிரி வந்து இது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கும். அந்த இதான மோட்ஸ் தான் இந்த மூணு பட்டன்ஸ்லேயே வந்துடும். இது வந்து டிஸ்பிளேக்கான டிம்மர் இது வந்துடுது. இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த டியூனிங் மோடு அந்த இதுக்காக வந்து இது வந்துடுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது செட்டப்பு. இது வந்து உள்ளே போய்ட்டு நம்ம செட் பண்ணிட்டு நம்ம ஸ்பீக்கர்ஸ் லெவல்ஸ் ஏற்றுறது, டிஸ்டன்ஸ் மாற்றுறது, சேனலோட லெவல்ஸ் இதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும். அதுப்போ வந்து அது ஆடியோ வந்து HT-R670 வேணுமா, குவாக்ஸில் வேணுமா, அந்த மாதிரி மோட்ஸ்க்குலாம் வந்து செட்டப் போயிட்டு உள்ளே அந்த ஆப்ஷன்ஸ் வேணும் வேணான்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்டர் அந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுமாதிரி ரிட்டர்ன் வரதுக்கான ஆப்ஷன் வந்துடுது. மேலே வந்து இது மூவ் ஆன் பண்ணுறதுக்கான ரைட் அப்பு டவுனு ரைட்டு லெஃப்ட்னு சொல்கிற ஆப்ஷனுக்கும் இது வந்துடுது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா DVD/BD ப்ளூரே அதுக்கான வந்துருக்கும், VCR/DVR, கேபிள்/சேட்டலைட்டு, ஆக்ஸு, TV/டேப்பு, டியூனரு, CD போர்ட்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எதுக்குன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது HT-R670க்கானவோ முன்னாடி உள்ள ஆப்ஷன்ஸ்க்கான இதுக்கு வந்து நம்ம மேனுவலாக முன்னாடி அக்சஸ் பண்ணிக்கிறக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடுது. அதே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக 8 ஆப்ஷன்ஸ்க்கு மேலே ஃப்ரண்ட் சைடில் வந்துடுது. அடுத்து வந்து போர்ட்டபிள் மைக்குக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, அது அதுக்கான ஒரு இன்னும் வந்துடுது. ஆக்ஸ் இன்புட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. வீடியோ கொண்டும் ஆடியோக்காக வந்து ரைட்டு லெஃப்ட்டுக்காக ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செட்டப் மைக்கு இதில் இன்புட் பண்ணிக்கலாம். இந்த ஏவிஆரோட ஆடியோ சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ ஃபார்மேட்ஸ் வந்து டால்பி டிஜிட்டல் வந்துடுது. டால்பி டிஜிட்டலில் 5.1 வந்துடும், டால்பி டிஜிட்டல் எக்ஸ் வந்துடுது, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸும் வந்துடுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டால்பி ப்ரோலாஜிக் 2 வந்துடுது, ப்ரோலாஜிக் வந்து 2X வந்துடுது. டிடிஎஸ் 5.1 பக்காவாக இருக்கும். அதுமாதிரி டிடிஎஸ் இஎஸ் வந்துடுது, டிடிஎஸ் 96/24 வந்துடுது, டிடிஎஸ் நியூ 6 இதில் வந்துடுது, டிடிஎஸ் HD ஹை ரிசோர்ஸ் ஆடியோ இதில் வந்துடும், DDHD மாஸ்டர் ஆடியோ வந்துடுது. இந்த மாதிரி வந்து ஒரு ஆடியோக்கு மட்டுமே வந்து ஆடியோக்கு வந்து இவ்வளோ வகையான இன்புட் இருக்கக்கூடிய ஒரே ஆம்பி தான். அதே மாதிரி வந்து வாட்ஸும் அதிகமாக விரும்புகிறவங்க வந்து தாராளமாக வந்து இந்த ரிசீவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். அவங்களுக்காக இந்த ரிசீவர் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏவிஆரோட பேக் சைடு விட்டோம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா வந்து HT-R670 பார்த்தீங்கன்னா வந்து 4 HT-R670 இன்புட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து DVD/BD, VCR/DVR, கேபிள் சேட்டலைட்டு, நாலாவது வந்து MTI வந்து ஒரு HT-R670 இன்புட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. HT-R670 அவுட் ஒன்று வந்துடுது.
ஓம்ஸ்லேருந்து 16 ஓம்ஸ் உடைய சப்போர்ட் பண்ணும். ஹர்மன் கார்டன் அந்த மாதிரிலாம் வந்து 8 ஓம்ஸ்லேருந்து 16 ஓம்ஸ் உடைய சப்போர்ட் பண்ணும். ஆன்கி மட்டும்தான் எப்பயுமே வந்து 4 ஓம்ஸ்லேருந்து 16 ஓம்ஸ் உடைய தாராளமாக செட் பண்ணும். இந்த ஏவிஆர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பர் சேனலுக்கு 130 வாட்ஸ் வரும். ஒவ்வொரு சேனலுமே 130 வாட்ஸ், அதாவது ஹை பவரோடு கேட்குறவங்க அதிக வாட்ஸோடு கேட்குறவங்க தாராளமாக இந்த ஏவிஆரை கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். அவ்வளோ ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வெளியே தெரியும், தாராளமாக தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேடின் பார்த்தீங்கன்னா மலேசியா வந்துடும். டிசைன் பெயின் பார்த்தீங்கன்னா ஜப்பான் இதில் வந்துடுது. அதே மாதிரி வந்து இந்த வார கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூரே டிஸ்க்ஸ் நிறையமே நம்ம கைக்கு வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வதந்தி சீரீஸோட ப்ளூரே டிஸ்க் வந்திருக்கு. அடுத்து ஸ்பைடர்மேன் நோவேக்கான ஒரு ப்ளூரே டிஸ்க் வந்துருக்கு. காந்தாரா மூவி வந்திருக்கு நம்ம கைக்கு, அது வேணுன்ற அதே மாதிரி பிளாக் ஆடம் வந்திருக்கு. யாருக்கெல்லாம் அது வந்து தேவைப்படுதோ எல்லோரும் வந்து எனக்கு வந்து இது இதுக்கான ஆர்டர்ஸ் வந்து எனக்கு தாராளமாக வந்து நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு 1 or 2 days வந்து உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். இந்த ஏவிரி ஸ்வர் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக வந்து என்னோடய நம்பருக்கும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் பேசுங்கள், நான் கண்டிப்பாக வந்து இதோட ரேட் எல்லாமே நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ளூரே டிஸ்க் வேணுன்றவங்களும் எனக்கு வந்து சேட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்ன ப்ளூரே வேணுன்றதையும் இப்போ அவைபிள் இருக்க ப்ளூரேயும் வந்து நான் உங்களுக்கு பார்சல் பண்ணி விடுறேன். மினிமம் வந்து ஒரு 3 ப்ளூரே ஆர்டர் போடுங்க, ப்ளூரே டிஸ்க் ஆர்டர் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ப்ளூரே பிளேயர்ஸ் வேணுன்றவங்க நிறைய இருக்குது. இப்போ சாம்சங்கில் இப்போ அடுத்தடுத்து 3D பிளேயர்ஸ் எல்லாமே நம்ம கையில் இருக்குது. நீங்கள் வேணுன்றவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதோட டெமோ வீடியோ அந்த எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிருவேன். அது மாதிரி 3D பிளே டிஸ்கஸும் வந்து நமக்கு அடுத்தடுத்து வர வேண்டியது இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற ஏவிரி சிவர் புக் செல்ஃபு சென்டர் ஸ்பீக்கர்ஸ் சப்வூஃபர்ஸ் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் தனித்தனியாக அது வேணாலும் வைக்கிறதா, ஏவிரி சிவர் ரிமோட்ஸ் ப்ளூரே பிளேயர்ஸ் எதுனாலும் என்னோடய நம்பருக்கு கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி தரேன். பெரிய பெரிய ஆம்ப் வேணும், என்னோடய ஹை பட்ஜெட் ஒரு ஆம்ப் வேணுன்றவங்க தாராளமாக வந்து தனியாக சேட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் தனியாக அனுப்புகிறேன். இல்லாட்டி நம்ம கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை லிங்க் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்து அது ஹை பட்ஜெட்டில் வரக்கூடிய இல்லை அட்வான்ஸ் லெவலில் வரக்கூடிய ஏரி சரி எல்லாத்தையுமே வந்து அதில் நான் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். இனிமேல் அது புதுசாக பார்க்குறவங்க வந்து அதை கீழே போய் ஃபாலோ பண்ணி டெலிகிராமுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர்.